ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செல்வாஸ் தாட். மனதின் அருளை இல்லை, மனதின் ஆசையை பெறுவது எப்படி, அதை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனின் மூலதனம் மனசுன்னு சொல்லலாம். மனம் நம் வசம் இருந்துச்சுன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். அதே இது அந்த மனம் அது இஷ்டப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆன்மீக சாதகனுக்கு இறைவனின் அருள், சத்குருவின் அருள் கிடைத்தாலும் அவனது மனதின் அருள் மிக தேவைன்னு சொல்கிறாரு பரமஹம்சர். கடவுளை பூஜிக்கும் போது பக்தர்களுக்கு தன்னோட அருளை வாரி வழங்குவார். அதுவும் ஒரு குருவை சரணடைஞ்சு அவர் மூலமாக தெய்வத்தை வணங்கும்போது முக்தி நிலை மிக எளிமையாகவே கிடைக்கும். இது எல்லாம் இருந்தால் கூட மனிதனின் மன அருள் இல்லைனா ஒன்றுமே இல்லை. மனதின் அருள்னா என்ன, அதை எப்படி அடையிறது? மனம் அசாத்திய பலத்துடன் இருக்கிறது தான் மனதின் அருள். இதுக்கு வைராகியம்னு இன்னொரு பெயரும் இருக்குது. ஒவ்வொரு நற்செயல் செய்யும்போது இல்லை பிறருக்கு நன்மை தராத காரியத்தை செய்யாமல் இருக்க வைராகியம் முக்கியமானதாக இருக்குது. உதாரணமாக நம்ம யார்கிட்டையாவது பழகும்போது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து போகிறது, நம்மளால் மாற்றவே முடியாத சில விஷயங்களை சூழ்நிலைகளை முழுமையாக ஏற்றுக்க. மனம் வைராகியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை செய்ய முடியும். நம்ம மனசு கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கூட நான் செஞ்சது தான் சரி இல்லை நான் சொன்னது தான் சரின்னு மற்றவங்க கிட்ட வாதாடி போராடிக்கிட்டே இருப்போம். நம்ம மனசு வலிமையாக இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். மனித பிறவி இருக்கிறதுலையே உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பிறவிலேயே முக்தி அடையணும், மறுபிறவி வேண்டான்னு பலரோட எண்ணமாக இருக்கும். அதை அடைய தொடர்ந்து நம்ம மனசை பயிற்சி பண்ணணும், வைராகியப்படுத்தணும், வலிமையாக்கணும். மனசோட ஆசி கிடைச்சதுமே நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் செல்வாஸ் தாட். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.